அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் ஹரிணி. நான் தூத்துக்குடியில் உள்ள சுபயா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களுடன் கலந்துரையாடப் போவது, இணையவழி கல்வியை விட வகுப்பறை கல்வி மிக சிறந்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அனைவரும் இணையவழி கல்வியை கற்று வருகிறோம். எவ்வளவுதான் அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்தாலும் வகுப்பறை கல்வியை போன்று கற்க இயலாது. ஏனெனில் இயற்கைக்கான சூழ்நிலை, ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே உள்ள நேரடி தொடர்பு, செயல்வழி கற்றல், நல்ல பழக்க வழக்கங்கள் போன்ற நற்செயல்களை இணையவழி கல்வி மூலம் கற்க இயலாது. மேலும் இணையவழி கல்வி வாயிலாக நமக்கு பலவித பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மேலும் அனைத்து மாணவர்களாலும் இணையவழி கல்வியை கற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது நம் வாழ்க்கை முறைக்கு சரியானதல்ல. தேவையான அறிவு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள இயலாது. ஆக்கப்பூர்வமான கல்வியை பெற இயலாது. ராமானுஜம், அப்துல் கலாம் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பேப்பர் பேனா வாங்குவதற்கு கூட பொருளாதார வசதி இல்லாமல் மண் தரையில் எழுதி கல்வி கற்றார்கள். கல்வியை கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். சும்மா செல்போனில் கற்கும் கல்வியெல்லாம் சிறந்த கல்வி அல்ல. எல்கேஜி யுகேஜி மாணவர்களுக்கெல்லாம் இணையவழி கல்வி என்றால் அவர்களுக்கு என்ன தெரியும்? விளையாடும் வயதில் உள்ள குழந்தைகள் எப்படி 1 மணி நேரம் இணையவழியில் கற்க முடியும்? வகுப்பறையில் ஆசிரியர்கள் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் பேசாதே, பாடத்தை கவனி, இது போன்ற இன்டராக்ஷன் எல்லாம் இணையவழி கல்வியில் இருக்காது. இவ்வாய்ப்பினை அளித்த பேசும் கலை வளர்ப்போம் குழுவிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.